வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை கொடுங்கையூர் ஆர்ஆர் நகர் பி பிளாக் பகுதியில் வசிக்கும் ஆட்டோ டிரைவர்கள் இரவில் தங்கள் வீடுகள் முன்பு ஆட்டோக்களை நிறுத்தி வைப்பது வழக்கம். திங்கள் நள்ளிரவில் தெருவில் நிறுத்திய வாகனங்களை ஒரு கும்பல் அடித்து நொறுக்கியது. மக்கள் வெளியே வருவதற்குள் கும்பல் ஓடிவிட்டது. 12 ஆட்டோக்கள், ஒரு மினி வேன், 5 டூ வீலர்கள் நொறுங்கி கிடந்தன. கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் ஜாக்கி வயது 22, லாரன்ஸ் வயது 23 என்ற வாலிபர்கள் பட்டா கத்தியால் வாகனங்களை நொறுக்கும் காட்சி இருந்தது. சிறுவனை போலீசார் கைது செய்தனர். முல்லை நகர் சுடுகாடு அருகே போலீசார் ரோந்து சென்றபோது ஜாக்கி லாரன்ஸை மடக்கி பிடித்தனர். மருத்துவமனையில் 2 பேருக்கும் வலது கை இடது காலில் மாவுக்கட்டு போடப்பட்டது. தங்களுக்கு பயந்து முல்லை நகர் மேம்பாலத்தில் இருந்து குதித்ததில் இளைஞர்களின் கை கால் முறிந்ததாக போலீசார் கூறினர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மகாதீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் நவம்பர் 17 தேதி கோலாகலமாக துவங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நவம்பர் 26 தேதி மாலை அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். விழாவையொட்டி அண்ணாமலையார் கோவிலின் காவல் தெய்வமான பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்றன. ராஜகோபுரம் எதிரே பிடாரி அம்மன் எழுந்தருளி மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாவட்டம் நசரத்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தலைமையிலான போலீசார் சென்னை பெங்களூர் ரோட்டில் நசரத்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் அருகே வாகன சோதனை செய்தனர். அந்த வழியாக அதிவேகமாக வந்த காரை நிறுத்த முயன்றனர். கார் நிற்காமல் சென்றது. போலீசார் காரை விரட்டி சென்று மடக்கினர். காரில் இருந்து 4 பேர் ஓட்டம் பிடித்தனர். 3 பேரை மடக்கி பிடித்தனர். ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். போலீசார் காரை சோதனை செய்தனர். அதில் 9mm கை துப்பாக்கி இருந்தது. அதற்கு லைசன்ஸ் இல்லை. துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். கைதானவர்கள் திருவள்ளூர் அரண்வாயில் குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் வயது 24, நசரத்பேட்டை சுனில் வயது 23, மேப்பூர் தாங்கல் நரேஷ்குமார் வயது 23 என்பதும் தெரிந்தது. தப்பி ஓடியது நாகேந்திரன் என்பதும் தெரியவந்தது. 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். சில மாதங்கள் முன்பு நசரத்பேட்டையில் பாஜக பிரமுகர் சங்கர் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் முன்னாள் கவுன்சிலர் சாந்தகுமார் கைது செய்யப்பட்டார். அவர்தான் தங்களிடம் துப்பாக்கியை கொடுத்து வைத்ததாக 4 பேர் கொண்ட கும்பல் கூறியது. கைதான 4 பேரின் பின்னணி என்ன, எதற்காக சாந்தகுமார் இவர்களிடம் துப்பாக்கியை கொடுத்து வைத்தார் என்பது குறித்த விரிவான விசாரணை நடக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் ஊராட்சி முருகமங்கலம் பகுதி விவசாயிகள் 3 பேர் தங்கள் மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றனர். மாலையில் வீடு திரும்பும் போது 5 மாடுகளை காணவில்லை. இரவு முழுவதும் தேடி பார்த்தனர், கிடைக்கவில்லை. இன்று காலை வயல் பகுதியில் 5 மாடுகளும் இறந்து கிடந்தன. அந்த வழியாக செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகள் மீது பனை மரம் ஒன்று முறிந்து விழுந்து கிடந்தது. இதில் மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து மாடுகள் இறந்தது தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த மின் ஊழியர்கள் அறுந்து கிடந்த மின் கம்பிகளை சரி செய்தனர். மாடுகளின் உடல்களை மீட்டு கால்நடை டாக்டர்கள் உடற்கூராய்வு செய்தனர். மாடுகளுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். கிழக்கு தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியில் வசிப்பவர் சத்தியமூர்த்தி வயது 50, ஒரகடத்தில் உள்ள கார் தயாரிப்பு கம்பெனியில் மேனேஜராக உள்ளார். தீபாவளி கொண்டாட பெரம்பூரில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு குடும்பத்துடன் காரில் சென்றார். மீண்டும் வீடு திரும்பிய சத்தியமூர்த்தி அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பெட்ரூமில் பொருட்கள் சிதறி கிடந்தன. பீரோவில் வைத்திருந்த 55 பவுன் நகைகள், 2 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்திருந்தனர். கைரேகை நிபுணர்களுடன் சேலையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். கொள்ளையர்கள் விட்டு சென்ற தடயங்களை சேகரித்தனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர்.
சத்தியமூர்த்தி வீட்டில் இரண்டு நாய்கள் வளர்க்கின்றனர். வெளியாட்கள் யார் வந்தாலும் உள்ளே விடாமல் நாய்கள் குறைக்கும். அப்படி இருக்க கொள்ளை எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. கொள்ளை சம்பவத்திற்கு பிறகு இரண்டு நாய்களும் அமைதியாகிவிட்டன. இந்த மர்மத்திற்கும் விடை கிடைக்கவில்லை. விசாரணை தொடர்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி காட்டுக்கொள்ளை தெருவில் சுதாந்த் என்பவரின் செல்போன் கடை அருகே சுரேஷ் என்பவரின் ஆண்களுக்கான பியூட்டி பார்லரும் உள்ளது. இந்த இரண்டு கடைகளிலும் கொள்ளையடிக்கும் திட்டத்துடன் மூன்று ஆசாமிகள் வந்தனர். கடையின் ஷட்டர் பூட்டை இரும்பு ராடால் நெம்பி உடைக்க பார்த்தனர். நீண்ட நேரம் போராடியும் முடியவில்லை. பக்கத்தில்தான் ரயில்வே ஸ்டேஷன் என்பதால் ஆட்கள் நடமாட்டம் அவ்வப்போது இருக்கும். இதனால் பயத்தில் முயற்சியை கைவிட்டுவிட்டு மூன்று பேரும் மூடிவிட்டனர். கொள்ளை முயற்சி குறித்து போலீசுக்கு புகார் போனது. சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி காட்சியை போலீசார் பார்த்தனர். அந்த கணமே இவர்கள் தொழில்முறை கொள்ளையர்கள் இல்லை, காமெடி திருடர்கள் என்பதை கண்டுபிடித்துவிட்டனர். ஆசாமிகள் மூன்று பேரும் டிப் டாப்பாக பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்தனர். நீண்ட நேரமாக பூட்டை உடைக்க முயன்றும் முடியவில்லை. தொழில்முறை கொள்ளையர்கள் என்றால் மிக சுலபமாக பூட்டை உடைத்திருப்பார்கள். சிசிடிவி கேமரா தங்களை படம் பிடித்துக் கொண்டிருப்பதை கூட சரியாக கவனிக்காமல் முகத்தை பளிச்சென காட்டியபடி மூன்று பேரும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். அதிலும் ஒருவன் செய்த உச்சகட்ட காமெடிதான் போலீசை இந்த முடிவிற்கு வரவழைத்தது. அதுவரை சீரியஸாக சிசிடிவியை பார்த்த போலீசார் அந்த காட்சியை பார்த்ததும் குபீர் சிரிப்பு சிரித்தனர். அதாவது ஒருவன் சீரியஸாக இரும்பு ராடை வைத்து பூட்டை நெம்பிக் கொண்டிருந்தான். உதவிக்கு வந்த சக திருடன் இரும்பு ராடை பிடித்து இழுக்காமல் சக திருடனை பிடித்து இழுக்கும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. காமெடி திருடர்கள்தான் என்றாலும் வருங்காலத்தில் தொழில்முறை கொள்ளையர்களாக மாறிவிடக்கூடும் என்பதால் மூன்று பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அடுத்த ஓட்டத்தூரை சுற்றி ஏற்கனவே 10 கல்குவாரிகள் உள்ளன. இந்த குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிப்பதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மேலும் 2 கல்குவாரிகளுக்கு ஏலம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. ஏலத்தை கண்டித்து பாடாலூர் புள்ளம்பாடி ரோட்டில் ஊட்டத்தூர் மக்கள் மறியல் செய்தனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரயில்வே ஊழியர் ஜம்புலிங்கம். இவர் புதனிரவு பணிக்கு சென்றார். மனைவி மற்றும் மகன்கள் வீட்டில் தூங்கினர். அதிகாலை பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு திறந்து இருந்தது. மற்றொரு அறையின் கதவு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 40 சவர நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்தது. போலீசார் விசாரிக்கின்றனர். அதே பகுதியில் ரேஷன் கடை ஊழியரான ராஜா என்பவரின் வீட்டிலும் கொள்ளையர்கள் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்தனர். சத்தம் கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் விழித்துக் கொண்டதால் கொள்ளையர்கள் தப்பினர். அதேபோல் அன்னை தெரசா நகரில் வசிக்கும் அரசு பள்ளி ஆசிரியரான பீட்டர் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையர்கள் திருட முயன்றனர். வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிடவே கொள்ளையர்கள் எஸ்கேப் ஆகினர். கொள்ளை நடந்த வீடுகளில் போலீசார் மூப்பனாய் உதவியுடன் சோதனை செய்தனர். தனிப்படை போலீசார் கொள்ளையர்களை தேடுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்தூர் பிரிவில் உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் வீடு உள்ளது. தீபாவளியையொட்டி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள வீட்டிற்கு சென்றார். பண்டிகை முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து டிவி, வாஷிங் மிஷின், லேப்டாப், மொபைல் உட்பட 70,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயிருந்தது. பீரோவை உடைத்த நபர்கள் அதில் பணம் நகை இல்லாததால் துணிகளை கீழே போட்டுவிட்டு தப்பியதும் தெரிய வந்தது. உடுமலை போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடினர். இதில் பழனி அருகே ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த கார்த்தி கைது செய்யப்பட்டான். இவன் ஆர்டிஓ வீட்டில் கொள்ளையடித்த பொருட்களை ஜேசிபியில் வைத்து சென்றது தெரிய வந்தது. அவனிடமிருந்து ஜேசிபி, பைக், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை தடாகம் பள்ளத்தாக்கில் உள்ளது பாப்பநாயக்கன் பாளையம் கிராமம். இங்கு லீலா என்பவருக்கு சொந்தமான நேந்திரன் வாழைத்தோட்டம் உள்ளது. புதன் இரவு குட்டிகளுடன் காட்டு யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்தன. வாழை மரக்கன்றுகளை முழுமையாக சேதப்படுத்தின. திரும்பிச் செல்லும் போது மின்வேலியை உடைத்துவிட்டு சென்றன. யானைகளை காட்டுக்குள் விரட்டுவதற்கு பதிலாக ஊருக்குள் சிலர் விரட்டி விடுவதாக புகார் எழுந்துள்ளது. யானைகளால் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர்.
புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி 1885 ஆண்டு துவங்கப்பட்டது. 135 ஆண்டுகள் செயல்பட்டு வந்த இந்த பள்ளி பராமரிப்பு இன்றி பழுதடைந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பள்ளி 3 கோடி ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டது. அதனை கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, நல்ல ஆசிரியர்கள் கொண்ட அரசு பள்ளியில் மாணவர்கள் விரும்பி வந்து படிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சரியா பராமரிக்கணும் என்பதுதான் அந்த மாணவர்களுடைய பெற்றோருடைய எண்ணம். அரசு பள்ளிகள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். இப்போ கூட நான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதாவது பள்ளிகளை பராமரிப்பதற்கென்று புனரமைப்பதற்கென்று கூடுதலாக நிதி ஒதுக்கி எல்லா பள்ளிகளிலும் கழிவறைகள் சுத்தமாக இருக்கணும். அது தேவையான வசதி நாம் செய்து கொடுக்கணும். சரியான காலங்களில் அதற்கு வெள்ளை அடிக்கிறது போகிறது இது மாதிரிலாம் செய்யணும். ஏன்னா இப்போ தனியார் பள்ளிகளுக்கு நேரம் நம்ம பள்ளி வீட்டில் பிள்ளைகள் சேர்றது நான் பார்க்குறோம். நம்முடைய தொழிற்சாலைகளை சார்ந்தவங்களாம் இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க இருக்காங்க. அவங்க சில பள்ளிகளையெல்லாம் தத்தெடுத்து அவங்கவுங்க பகுதியில் உள்ள பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளை சீரமைப்பதற்கு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இப்போ பார்த்து சில வங்கியெல்லாம் கேட்டிருக்காங்க, சில பள்ளி நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசினுடைய பள்ளிகளை நாம் இவ்வாறு மேம்படுத்தும் பொழுது நிச்சயமாக, ஏன்னா நம்மகிட்ட இருக்க ஆசிரியர்கள் நல்ல சிறந்த ஆசிரியர்கள். இப்போ உடம்பு ஆசிரியர் எப்படி எடுக்கிறோம், அவங்க படித்த மதிப்பெண் என்ன, இப்போ நம்ம நேரடியாக இல்லை, மதிப்பெண் என்ன இருக்குதோ அதை அதனுடைய அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். அதாவது முதல் மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் தான் நம்முடைய அரசு பள்ளியில் பணியாற்றும் மாணவர்கள் ஆசிரியர்களாக இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ நல்ல ஆசிரியர்களுடைய அரசு பள்ளியில் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டு வருகின்றார்கள். பழமையான பள்ளிகளையும் பழமையான கட்டிடங்களையும் பாதுகாத்து புனரமைப்பு நடவடிக்கையும் அரசு எடுத்து வரும். இதில் முக்கியமாக இந்த இரண்டு கலவை கல்லூரி மற்றும் வஉசி மேல்நிலைப் பள்ளியானது மிக முக்கியமான ஒன்று. அதை ஒன்றை இப்பொழுது முடித்து ஒப்படைத்திருக்கின்றோம், நம்முடைய துறைக்கு, கல்வித்துறைக்கு ஒப்படைத்திருக்கின்றோம். வெகு விரைவிலே கலவை கல்லூரி கட்டிடம் முடிவு பெற்று விரைவில் ஒப்படைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, மேலும் பல பணிகள் நாம் செய்ய இருக்கின்றோம், பல பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். புதுச்சேரியை பொறுத்தவரை பொலி ஒரு நகரம், அழகான ஒரு நகரம், அதில் எந்தவித மாற்றம் இருக்க முடியாது. கவர்னர் தமிழிசை பேசும்போது அரசு பள்ளி மாணவர்களில் நிறைய பேர் திறமையானவர்களாக உள்ளனர் என பெருமிதம் கொண்டார். ஆனால் அதையும் 18 மாதத்திற்குள், ஏன் 18 மாதத்திற்குள் இந்த அழகான இந்த பள்ளியை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் என்றால், நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், 10 மாதத்தில் ஒரு அழகு குழந்தையை பெற்றெடுப்பதைப் போல 18 மாதத்தில் இந்த அழகு பள்ளியை பெற்றெடுத்திருக்கிறீர்கள், இன்னும் பல பள்ளிகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதை மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னதைப் போல பொதுமக்களின் துணையோடு இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பாட புத்தகத்தை படிப்பதைப் போலவே இன்னும் பல பொது அறிவு புத்தகங்கள், இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய புத்தகங்களை படிக்க வேண்டும். இந்த பள்ளியின் இன்னொரு பெருமை என்ன என்றால், இந்த பள்ளியின் பெயர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரில் இருப்பது மிகப்பெரிய பெயர். ஏனென்றால் கப்பல் ஓட்டியது தமிழன் என்ற பெயரில். இன்று எவ்வளவோ பேர் எதையோ ஓட்டிக்கொண்டிருக்கலாம், ஆனால் முதலில் கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற பெயரை உலகுக்கு அறிவித்த வ.உ.சியின் பெயர் இருக்கிறது. ஆக அந்த பெயரை இங்கு உள்ள மாணவர்கள் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ஏறக்குறைய அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளிடம் எவ்வளவு திறமைகள் இருக்கிறது என்பதை நான் அவர்களை ராஜ்நிவாசிற்கு கூப்பிட்டு அவர்களின் திறமையை கண்டறியும் பொழுது 10 பேர் 15 பேர் வாங்கன்னு சொல்ற இடத்துல கல்வித்துறை இயக்குனர் துணை இயக்குனர் சொல்வாங்க, சிவகாமி சொல்லுவாங்க, மேடம் 100 பேர் 200 பேர் தயாராக இருக்கிறார்கள் என்று. இது புதுவையில் உள்ள அரசு பள்ளிகளின் மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். மேலும் இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.